ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கிகி சேலஞ்ச். இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிகிங்கிற பார்ட் எப்படி வந்தது, கிகி சேலஞ்ச்னா என்ன, அப்புறம் கிகிங் சேலஞ்ச் எப்படி ட்ரெண்டிங் வந்தது, அப்புறம் வந்து என்னன்னா இதனால என்ன விளைவுகள் ஆச்சு, இதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து கிகிங்கிற பார்ட் எப்படி வந்ததுன்னா, டிரேக்னு ஒரு ஃபேமஸ் கெனடியன் சிங்கர் வந்து பாடினார். அப்புறம் வந்து இது எப்படி ட்ரெண்டிங் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் காமெடியன் ஸ்விக்கின்னு ஒருத்தர் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இதை வந்து என்னன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இது எப்படி ட்ரெண்டிங் ஆரம்பிச்சது அப்படின்னா, வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிகி சேலஞ்ச் என்னன்னு பாக்கலாம். இப்போ வந்து என்னன்னா, டிரைவர் ஒரு பக்கம் வந்து என்னன்னா கேமரா வச்சுட்டு டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் அப்பீலியன் சீட்ல இருக்கவங்க வந்து என்னன்னா திடீர்னு கதவு திறந்து வெளியே வந்து குதிச்சு அவங்க வந்து என்ன கிகிங் அந்த பாட்டுக்கு வந்து என்ன மூமெண்ட்ஸ் போட்டு மறுபடியும் வந்து என்ன காருக்குள்ள போய் உட்காந்துருவாங்க. அதுதான் வந்து கிகி சேலஞ்ச். இப்போ வந்து இதனால ஏன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஏன் வந்து என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து என்னன்னா நிறைய போலீஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து டிரைவர் வந்து என்னன்னா டிரைவும் பண்ணணும், அதே டைம்ல வந்து என்னன்னா அவங்க ஆடுறத வந்து ஷூட்டும் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க சடனா போறதுனால வந்து என்னன்னா ரோட்ல தான் போயிட்டு இருப்பாங்க, அதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் ஆடுறவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கலாம், இந்த பக்கம் இவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கார் ஏதாவது சைட்லயே போய் விட்டு ஏதாவது வண்டி மேல விட்டுட்டு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். இப்போ வந்து என்னன்னா கிகி சேலஞ்சை வந்து என்னன்னா ஸ்டாப் பண்றதுக்காக வேர்ல்ட் லெவல் போலீஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். இப்போ வந்து நீங்க அபுதாபியில பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் என்னன்னா 2000 கிராம்ஸ் வந்து ஃபைனு, அப்புறம் வந்து 23 black points வந்து லைசன்ஸ்லயும், அப்புறம் வந்து 60 days வந்து காரை வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத இப்படி பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து யூபியில இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் கிகி சேலஞ்ச் ட்ரை பண்ணி அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. இதை வந்து என்னன்னா போலீஸ் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து இதை தடுக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் வந்து ரெடி பண்ணி அதை வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா அவங்க பசங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒரு சீரியஸ்னஸ் புரிய வச்சு இப்போ நம்ம இந்தியால வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரஜினா கசன்றான் வந்து தமிழ்நாடு ஆக்டர் வந்து ஒருத்தங்க நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்து என்னன்னா இந்த கிகி சேலஞ்சை வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த கிகி சேலஞ்சுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்காக ஆரம்பிச்சதுதான் இருக்கு, ஆனா வந்து இப்போ ரொம்ப சீரியஸான ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையை விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ நாம என்ஜாய் பண்றது வந்து மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நம்மளுக்கே பிரச்சனையா இருக்கும் போது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தரத்துக்கிறது தான் வந்துன்னா நம்மளுக்கும் சரி சுத்திட்டு சரி ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு மெசேஜா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll be right back.